இந்த மையத்தில் பிள்ளைகளை பொறுத்து ரஹமத்து செய்வாயாக. சலவாத்துக்கு பின்புதான் ஜனாசா தொழுகையில் கூட அந்த மையத்துக்கு நாங்கள் துவா கேட்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே வலது காதில பாங்கி சொல்கிறோம், இடது காதில் இக்காமத்து சொல்கிறோம். அந்த வலது காதில் சொல்லக்கூடிய பாங்கிலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஜனாசா தொழுகையில் மையத்தை வைத்துக் கொண்டு தொழக்கூடிய ஜனாசா தொழுகையில் இரண்டாம் தக்பீரில் சலவாத்து சொல்கிறோம். ஒரு மனிதன் உலகத்திற்கு குழந்தையாக பிறந்த உடனே அல்லாஹுவோடு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரையும் சொல்லித்தான் உலகத்திற்கு அவரை நாங்கள் வரவழைக்கிறோம். உலகத்திலிருந்து பிரிந்து மையத்தாக கொண்டு வந்து படுக்க வைத்துக் கொண்டும் அங்கே இரண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லிதான் அந்த மையத்தை நாங்கள் அடக்குகிறோம். எனவே இந்த அடிப்படையில் தான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் எப்போதாவது எங்கேயாவது பிரித்து சொல்லி இருக்கிறானா? சிந்தித்து பாருங்கள், குர்ஆனிலே வட்டியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். வட்டி எடுப்பவர்கள், வட்டி கொடுப்பவர்கள், வட்டியில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த வட்டி மிகவும் கொடுமையானது. வட்டி மனிதனை அழிக்கும், மனிதனை இழிவாக்கும், மனிதனுடைய வாழ்க்கையை உலகத்திலே இழிவாக்கி அவருடைய மௌத்தும் இழிவான மௌத்தாகத்தான் ஆகும். ஏன்? வட்டியை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இரண்டே இரண்டு மனிதர்களைத்தான் அல்லாஹு தஆலா அவனோடு யுத்தம் செய்வதற்கு அழைக்கிறான். அல்லாஹோடு யுத்தம் செய்து யாருக்காவது வெற்றி பெற இயலுமா? அல்லாஹோடு யுத்தத்திற்கு யுத்த பிரகடனம் செய்கிறான் ரெண்டே ரெண்டு கூட்டத்தார்களுக்கு. ஒன்று, யாரெல்லாம் வட்டியில் காலடி வைக்கிறார்களோ அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நான் யுத்தத்துக்காக அவர்களை அழைத்து விட்டேன், யுத்தத்திற்காக அனுமதி கொடுத்து விட்டேன், யுத்த பிரகடனம் செய்வதற்காக அவர்களை அழைக்கிறேன். இந்த இடத்துல ஒன்றை சிந்திக்கணும், அல்லாஹ்வோடு யுத்தம் செய்து என்று சொல்லாம 63 வயதிலே வஃபாத்தாகி இன்று எங்களை விட்டு மறைந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரையும் சேர்த்து அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் யுத்தம் செய்ய நீங்கள் தயாராகுங்கள் என்றால், அவர்கள் இன்று மறைந்திருக்கிறார்களா அல்லது யுத்தம் செய்வதற்காக இன்றும் காத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவங்க மௌத்தாயிட்டாங்க தானே, இப்ப அவங்களோட விஷயம் எல்லாம் முடிஞ்சது தானே. அவங்க உலகத்துக்கு வந்தாங்க, வஹியை கொண்டு வந்தாங்க, போயிட்டாங்க, அவங்கள விஷயம் முடிஞ்சது. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா என்றும் ஹயாத்தோடு இருப்பவன் மட்டும்தான் இல்லை என்று சொல்லவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் யுத்தம் செய்யும்படி இந்த குர்ஆன் ஆயத்து இன்றும் சொல்கிறது. 1420 வருடமும் கடந்து விட்டது. முதலாவது கூட்டத்தை அல்லாஹ் யுத்தத்திற்கு அழைக்கிறான், வட்டி சம்பந்தப்பட்டவர்கள். இரண்டாவது, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், யாரெல்லாம் எனக்காக வேண்டி பெரும் யுத்தம் செய்து நஃப்ஸை அடக்கி தியாகம் செய்து கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிகமார்கள், பெரும் பெரும் சாலிஹீன்களை யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ, துன்புறுத்துகிறார்களோ, தவறாக எண்ணுகிறார்களோ, அவர்கள் என்னோடு யுத்தம் செய்ய தயாராகிக் கொள்ளட்டும், யுத்தத்திற்காக வேண்டி நான் பிரகடனம் செய்துவிட்டேன். அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, அவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. உலகத்திலும் இழிவு, மறுமையிலும் இழிவு. வட்டி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், வலிமார்களுடைய விஷயத்தில் மிக ஜாக்கிரதை கவனமாக இருக்க வேண்டும். எனவே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எல்லா இடங்களிலும் உங்களை சேர்த்துத்தான் சொன்னான். அத்தீயுல்லாஹ வஅத்தீயுர் ரசூல், அல்லாஹுவை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள். இப்படி குர்ஆன்ல ஆயிரக்கணக்கான ஆயத்துகள், நூற்றுக்கணக்கான ஆயத்தல்ல, ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் அல்லாஹுவை மட்டுமல்லா சொல்லிக் கொள்ளாமல் அல்லாஹுடைய ரசூலையும் சேர்த்தே அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்லியிருக்கிறான். ஹதீஸ் ஷரீஃபுகளிலும் இதே மாதிரிதான் நிறைய வந்திருக்கிறது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதை
நாங்கள் இன்னொரு விடயத்தின் மூலம் சிந்திக்க வேண்டும். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டிருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சஹாபியை அழைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு சொன்ன கருத்துக்கு உட்பட்ட விஷயம் என்றதனால நான் இதை சொல்கிறேன். தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அதுவும் ஃபர்தான தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது வந்து அழைத்தார்கள், கூப்பிட்டார்கள். இந்த சஹாபி சிந்திக்கிறார், நான் வணங்குவது அல்லாஹ்வை, என்னை கூப்பிடுவது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மேலானவனா, அல்லாஹ்வுடைய ரசூல் மேலானவர்களா? அல்லாஹ் தான் மேலானவன். எனவே தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்துட்டு போய் கேட்போம் என்ன விஷயம் என்று சுருக்கமாக ஓதி சலாம் கொடுத்துட்டு, யார் ரசூலல்லாஹ், என்னைய கூப்பிட்டீங்களா? ஆம் கூப்பிட்டேன், வாங்க, நீங்க தொழுதீங்களா? வெரி சாரி, என்னைய மன்னிச்சுக்கோங்க, நீங்க தொழுதத்தை நான் காணல என்று ஒன்றி சொல்லல, நல்லா தெரியும் பரலான தொழுகை இந்த சஹாபி தொழுகிறார், தெரிஞ்சு கொண்டுதான் கூப்பிட்டார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் என்று சொன்னது உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய அருமை தோழரே, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும், யா அய்யுஹல்லதீ நாமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி, அங்க கூட அல்லாஹை மட்டும் சொல்லாம அல்லாஹ்வுடைய ரசூலையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் உடனடியாக நீங்க விரைந்து சென்று என்ன விஷயம் என்று கேளுங்க என்று அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கு தான் அந்த சஹாபிக்கு அந்த ஆயத்து தெரியும். உடனே மன்னிப்பு கேட்டு, யார் ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் செய்துவிட்டேன். அன்றிலிருந்து அந்த குர்ஆன் ஆயத்தை வைத்து அனைத்து சஹாபாக்கள், இமாம்கள், தாபியங்கள் எல்லோரும் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? ஃபர்லான தொழுகை தொழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை அழைத்தால் தொழுகையை விடுவது ஃபர்ல். தொழுது கொண்டிருப்பதல்ல, தொழுகையை விடுவது ஃபர்ல். இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ரமலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் போன்ற ஷாஃபி மதுஹபை சேர்ந்த பெரிய பெரிய இமாம்கள், அவர்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இரண்டாம் ரக்காத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து அந்த சஹாபி தொழுகையை விட்டுவிட்டு போய் அரை மணி நேரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலைத்துக் கொண்டிருந்தாலும் தொழுகை முடிஞ்சிட்டது முறிஞ்சிட்டது என்பதல்ல. அந்த இடத்திலிருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதன் பின்பு மற்ற இரண்டு ரக்காத்தையும் தொழுது கொள்ளலாம்.